ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம். நம்ம என்ன வீடியோ அப்படின்னா, ஸோ தளபதி 68, ஸோ இந்த ஒரு படத்தோட ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க வச்சுங்களா. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், ஸோ இந்த படத்தில் மற்ற சில ஆர்டிஸ்டோட ஸோ ஆக்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படத்தும் கரண்ட் ஷூட்டிங் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ லியோ இந்த படத்தோட சக்ஸஸ் ஆடியோ லான்ச் ஆட்டோ வந்து பார்த்தோம்னா, ஸோ கிராண்டாக நேரில் ஸ்டேட்மெண்ட் நடத்திருந்தாங்க. ஸோ அதை நடத்தி முடிச்சுட்டு பிறகு வந்து பார்த்தா, ஸோ மறுநாளே நம்ம தளபதி வந்து பார்த்தா, ஸோ தளபதி 68 போயிட்டு ஷூட்டிங்காக வந்து பார்த்தா ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட் எடுக்காமல், ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் ப்ராப்பராக வந்து பார்த்தா ஸோ போயிட்டுக்கு. பேங்காக்கில் வந்து பார்த்தா இந்த படத்தோ ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ பேங்காக் இல்லை அப்படின்னா தாய்லாண்டில் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சீன் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 sequence தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வச்சிங்களா. ஸோ பேங்காக் அண்ட் வந்து பார்த்தா தாய்லாந்து, ஸோ ரெண்டுத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஸோ அங்கே தளபதி 68 ஒரு 5 sequence கிராண்டாக வந்து பார்த்தா எடுக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெங்கட்பிரபு அவரோட டைரக்ஷனாக நம்ம தளபதி அண்ட் வந்து பார்த்தா மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, லைலா, ஸோ பிரசாந்த், பிரபு தேவா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ ஓல்டிஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க வச்சிங்களா. ஸோ அவங்களோட ரோல்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தளபதியோட ரோல் வந்து பார்த்தா டூ ரோல், ஸோ அப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரெண்டு ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி இருக்குமா, இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனா, இல்லை பொலிட்டிக்கல் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளால் கரெக்டாக யூகிக்க முடியல. ஸோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வரும். ஏஜஸோட ப்ரொடக்ஷனில் யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பார்த்தா இந்த ஒரு மூவி வருது. ஸோ நீங்கள் அந்த ஒரு மூவிக்கு அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவனம் சொல்ல அம்சம் பண்ணுங்க. வேறு ஒரு வழியில் வேறு கன்சல்ஸ் நினைப்போம். ஹாவ் எ நெக்ஸ்ட் டே.